ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்டாக பே பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு செல்ஃப் ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சைனப் போனஸை நம்மளுக்கு வந்து 50 ரூபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து ரெடீம் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபீஸ். பட் அது ரொம்ப சுலபமாகவே ஒரே நாளே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணாவே போதும், சீக்கிரமாக ஆன் பண்ணிட முடியும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. கீழே வந்து டவுன்லோட் நவுன் இருக்குது, ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. கீழே வந்து சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ரெஃபரல் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருவேளை வரல அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற ரெஃபரல் கோட் போட்டுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ போட்டுட்டு சென்ட் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட நேம் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து அதே காமிக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 50 ரூபா வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இது கொடுக்குது, அது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 50 ரூபாய் வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வின் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரிவார்ட் செஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நிறையா வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பட் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. கீழே வந்து இன்வைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலமாகவும் உங்களால் ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கின்றத பார்க்கலாம். ஸோ ரெட் கலர் இருக்கக்கூடிய பாக்ஸெல்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 50 ரூபீஸ், அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்க பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக என்ட்ரு பண்ணி ட்ரெஷர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கிது, சூப்பராகவே இருக்குது ஏர்னிங்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், ஜாயின் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரூமில் வந்து நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். என்ட்ரு ஆகிட்டு ட்ரெஷர் செஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 50 ரூபா அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 20 ரூபா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணுங்கள். இந்த பேலன்ஸ் வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ நம்மளோட லக்கை பொறுத்து தான் இதில் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்து கிடைக்கிது. பட் நல்லாவே வந்து பேமெண்ட் கிடைக்கிது, பேமெண்ட் மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. அந்த 50 ரூபீஸும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ட்ரெஷர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 120 ரூபா வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவே சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா PayBag அப்படின்ற ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட பேமெண்ட் குரூப் கூட வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய பேமெண்ட் குரூப்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ வரதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் இதில் வந்து ரெஃபரல் போனஸ் வந்து 5 ரூபீஸ் கொடுத்தாங்க, பட் இப்போ வந்து 3 ரூபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து கரெக்டாக எனக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு, 50 ரூபா வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேம் விளையாண்டு ஆன் பண்ண அமௌண்ட் இது வந்து 0.75 பைசா, அதுவும் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ கேம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இதில் வந்து மொத்தம் 4 கேம்ஸ் இருக்குது, ஈஸியாக விளையாட முடியும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ கேம்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ண அமௌண்ட் வந்து உடனே ஆட் ஆகாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். பட் நம்மளுக்கு கரெக்டாக ட்ரஸ்டடாக இதில் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் கூட வந்து நான் உங்களுக்கு இன்சைட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேம்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மொத்தம் 4 கேம்ஸ் இருக்குது. ஸோ 4 கேம்ஸுமே ரொம்ப ஈஸி, எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்திங்கன்னா இந்த மேத் ஃப்ரீ தான். ஸோ இது வந்து ப்ளே நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்றுலேருந்து 200க்குள்ளேன்னா 1 ருபி, 200, 400க்குள்ளே ரேங்க் இருந்துச்சுன்னா 0.75 பைசா. ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு கூட்ட தெரிஞ்சால் போதும், இது தப்பாக ரைட்டா அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும்.
ஸோ அப்படி தப்பாக ரைட்டா அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும். என்னோடய ரேங்க் வந்து 27 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் போயிட்டு நம்மளோட நேம் பார்த்துக்கலாம். ஸோ 27 ரேங்குக்கு வந்து 1 ரூபி வந்து ஆன் பண்ணியிருக்கேன். பட் இந்த அமௌண்ட் ஆட் ஆயிரும், பட் உடனடியாக வந்து ஆட் ஆகாது. செகண்ட் கேம் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் மீ ப்ளே நவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மைண்டுக்கு அதிக வேலை கொடுக்கக்கூடியது தான் இந்த கேம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஹேண்டை வந்து டச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி நேர் நேராக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும் இதில். அடுத்த கேம் வந்து ஃபோக்கஸ். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிக் சாம்ராய் தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தெரியுது. ஸோ ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும். இது வந்து என்ன கலரில் இந்த லெட்டர் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம கரெக்டாக அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் எடுக்க முடியும். நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி பைசா வந்து ஆட் ஆகும். ஸோ சிம்பிளாக தான் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேம் வந்து அந்த மேத் ஃப்ரீக் தான். ஸோ அதில் தான் வந்து நான் அதிகமாக ஏர்னிங்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஸோ அதை கூட பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.